டியர் ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோ ஃபைனான்ஸுடைய தொடர்ச்சியாக உனக்கு வழி தேடுதலுக்கு முன்பாக சில உண்மைகளையும் நாம் சுற்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 1950s 1960s ரூரல் இன்டெட்னர்ஸ் அவர்களை கடனாளியாக வர விடக்கூடாது. அந்த கடனாளியாக வருவதற்கான வழிகளெல்லாம் ஆராய்ந்து அதற்காக சப்போர்ட்டிங் ப்ரைசஸ், மார்ஜினல் ப்ரைசஸ் என்றெல்லாம் விவசாயத்தில் கொடுக்கப்பட்டு கூலி நிர்ணயம் செய்யப்பட்டு இவைகளெல்லாம் கொண்டு வந்ததற்கான காரணம் கூலி ஆட்களுக்கு இந்த நிர்ணயத்தில் உங்களுடைய ஊதியத்தை வழங்க வேண்டும் என்கின்ற சட்டமெல்லாம் வந்ததற்கு காரணம் அவர்கள் கடனாளியாக விடக்கூடாது. கடனாளியாக வந்தார்கள் என்றால் அந்த நாடு வந்து சுபிட்சமாக இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உருவானாலும் ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திலும் ஒவ்வொரு ஆண்டு திட்டத்திலும் வரக்கூடிய நிலைமைகளை பார்த்துவேமேனால் ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திலும் விழுக்காடு என்னவென்றால் பாவர்ட்டி அதாவது ஏழ்மைகளை குறைந்ததற்கு என்னவென்றால் ஒரே ஒரு விழுக்காடு. இந்த விழுக்காட்டில் வந்து பாவர்ட்டின்னு பேப்பர் பேசணும். இந்த மோஸ்ட் இந்த பாவர்ட்டி ஸ்டிக்கன் கம்யூனிட்டி த பவர் த புவரஸ்ட் ஆஃப் த புவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அவங்களை வந்து எங்கேயுமே கொண்டு வரல, சுயோது குழுக்களையும் கொண்டு வரல, அவர்களுக்கான நிதி வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கல, யாருமே உள்ளே கொண்டு வரல. மைக்ரோ ஃபைனான்ஸ் கொண்டு வரல, மைக்ரோ கிரெடிட் கொண்டு வரல, பேங்க் கொண்டு வரல, யாரும் கொண்டு வரல. புவரஸ்ட் ஆஃப் புவர் செத்துக்கிட்டே வந்துருக்கிறான். பட் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸினுடைய ரெக்கவரி ரூரல் இன்டர்ட்னஸ் இல்லை, இன்டர்ட்னஸ்ங்கிற வார்த்தையை தூக்கி வச்சுப்பார். எல்லாம் இன்டர்ட்னஸ் வந்து எங்கே பார்த்தாலும் அதிகமாயிட்டு இருக்கு. நாட் ஓன்லி ரூரல் பட் ஆல்சோ அர்பன் அண்ட் ஆல்சோ அமங் தி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். ஓகே, இவ்வளோ தூரம் சுமையை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட என்ன விழுக்காடு இருக்கு? நீங்கள் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வரலாறு புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா 30 விழுக்காடு 40 விழுக்காடு 45 விழுக்காடு இருந்திருக்கும். சரி, வெளிநாட்டுக்காரெல்லாம் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த சுமையை தாங்கக்கூடிய அளவிற்கு மக்கள் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்து அவங்களிடத்து அவன் முடிவு. அவர்களுக்கு நான் பணத்தை கடனாக கொடுக்க விரும்பவில்லை, நான் நிதியாக கொடுக்க விரும்புகிறேன், கிராண்டாக கொடுக்க விரும்புகிறேன். காரணம் வந்து அவங்க மேலே வரணும் அப்படின்னா அவர்களுக்கு அடிப்படையில் வந்து ஒரு பேசிக் சீடு வேணும். அந்த சீடுக்காக வந்து பல நிறுவனங்களில் வந்து முன்னாடி வந்து பல என்ஜிஓக்கு வந்து வட்டி இல்லாமல் அவங்களுக்கு வந்து கிராண்டாக கொடுங்க, சீடு வந்து பக்குமை வரணும் அப்படின்னு சொல்லி. அதற்காக இங்கேயே சில பேர் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் உமன் வேர்ல்டு பேங்கிங் சீட் திருப்பி சீட் பி அப்படின்னு நம்பாடு இந்த மாதிரிலாம் வந்திருந்தாங்க. பட் வந்தவங்களும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா த்ரூ என்ஜிஓ வழியாக, அது என்ஜிஓ வரையில் அல்லது என்பிஎஃப்சி வரையில் அதனுடைய நோக்கம் வந்து அப்படியே டைல்யூஷன் ஆகி வேறு விதமாக ஓடிடுது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு 9 கோடி மக்களுக்கு மட்டும் இல்லை, கிராமியன் மட்டும் இல்லை, ஸ்பானிஷ் மட்டும் இல்லை, கொடுக்கப்பட்ட அத்தடங்கள்ல என்ன ரெக்கவரி வந்துட்டு இருக்கு அப்படின்னா 30% வந்து பேங்கால சாதிக்க முடிந்தது வந்து 40, 48, 50, 55 இருந்தது. இன்னும் சில நிதி நிறுவனங்கள்ல வந்து 60, 70, 80 எல்லாம் இருந்து இன்றைக்கு வந்து அந்த வந்து நீங்க அந்த பழக்க வழக்கத்தை வந்து நம்ம எப்படி கல்ச்சரா எப்படி காலையில எழுந்திரிச்ச உடனே பிரஷ் பண்றோமோ குளிக்க போறோமோ அந்த மாதிரி உள்ள பழக்க வழக்கங்கள் வந்து கல்ச்சராக நடைமுறையில வந்ததுனால இன்றைக்கு வந்து நடுத்தர மக்களை மீறி பணக்காரங்க வந்தால் பெரிய பெரிய முதலீடுகள் வந்து பல மில்லியன்ஸ் ஆஃப் லோன்ஸ் வாங்கினவங்க வந்து கூட ஏமாத்திருக்கலாம், மாறுபட்டிருக்கலாம். ஆனால் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரில் இப்போ நான் திருத்திக் கொள்கிறேன், மைக்ரோ கிரெடிட் செக்டரில் வாங்கக்கூடிய அந்த போர் ஃபேமிலிஸ் அது வாரமாக இருந்தாலும் சரி, அது 15 நாட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மாதந்தோறும் இருந்தாலும் சரி, சரியாக முறையாக 99.9% கட்டி கொண்டு வருகிறார்கள். நான் ஒரு சமயம் வந்து பெருமைக்குரிய திரு அப்துல் கலாமை சந்திச்சு பகையில் ரொம்ப பெருமையாக நம்ம போய் பேசிட்டு இருந்தேன். அவர் ஒரு பிரான்ச் ஓப்பனிங் ஒன்று வேண்டாம் வர்றாரு, ஒரு டெலிமெடிசன் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே வந்திருக்கிறாரு. போய் வேரிஸ் மிஸ்டர் பன்னீர்செல்வம், வேரிஸ் மிஸ்டர் பன்னீர்செல்வம் வந்தார். வந்தவுடனே சொன்னேன், பெருமையாக வந்து சார் எங்களுடைய வந்து 500,000 உறுப்பினர் இருக்கிறாங்க, 500,000 குடும்பங்களுக்கு நாங்கள் பணியாற்றி வருகிறோம், எங்களுடைய கொடுக்கப்பட்ட பணம் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் நடத்தக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் எங்களுடைய வந்து பணம் வந்து 100 விழுக்காடு வருது, சில இடங்களில் வந்து 99.9 விழுக்காடு அது வந்துடும். அவர் சொன்ன ரிப்ளை வந்து, மிஸ்டர் பன்னீர்செல்வம், யூ ஆர் நாட் ப்ராக்டிசிங் மைக்ரோ ஃபைனான்ஸ், யூ ஆர் நாட் ப்ராக்டிசிங் மைக்ரோ ஃபைனான்ஸில் 95, 92, 93 தான் வரும், அதான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மேற்கொண்டு வருது அப்படின்னா ஏதோ வந்து பிரச்சனைனாலதான் உங்களுக்கு வருது, தவிர அது உண்மையான விழுக்காடு கிடையாது. உண்மையாக அவங்களை வந்து வருமானம் பெற்று அந்த வருமானத்தில் அவங்க கொடுப்பதாக நீங்கள் கருதி இருந்தால் அது தவறு அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறம் தான் வந்து சில நிலைமைகளை இதையெல்லாம் நாங்கள் படிக்க ஆரம்பிக்கிறவருடைய சொன்ன அந்த வரிகள் வந்து
உண்மை என் புலப்பட ஆரம்பித்தது. அதுக்கு ஒரு பெரிய அருமையான ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு. ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து ரெண்டு பிள்ளைங்க ஒரு பொண்ணு ஒரு பையனை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுடைய வியாபாரமே தெருவோர கடையில் ஒரு இட்லி. அந்த அம்மா நல்லா ஸ்டாக் நல்லா குண்டாக இருப்பாங்க. அவங்க வந்து அன்றாடம் வந்து ஒரு 70 ரூபா 80 ரூபா 100 ரூபா வருமானம் சம்பாதிச்சு அப்படியே 150 ரூபா வருமானத்தை கொண்டு போகிறாங்க. அந்த வருமானத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு பண்ணி அந்த பணத்தில் சேமிப்பு ஒரு வச்சு எங்களோட ஒன்று மைக்ரோ ஃபைனான்ஸில் ஒரு கடனை வாங்கி ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு. அப்போ அந்த பையன் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த ஆட்டோ வச்சு வருமானம் வரக்கூடிய வழி ஏற்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி போகையில் மைக்ரோ ஃபைனான்ஸை பொறுத்த மட்டும் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, கொலாட்ரல் ஃப்ரீங்கிறது வெளிப்படையே தெரியும். வெளிப்படையாக வந்து கொலாட்ரல் ஃப்ரீ, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று, ஒரு மெம்பருக்கு ஒரு மெம்பரும் ஒரே திருவருக்கு மெம்பருக்கு கட்டி இணைச்சி வச்சுருப்பாங்க. பணக்கார செக்யூரிட்டி கொடுத்ததை விட ஒரு அருமையான செக்யூரிட்டி வந்து இந்த கொள்ளாற்றில் வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஒன்று இருக்கும். அந்த சோஷியல் செக்யூரிட்டியை வந்து யாராலையும் மேற முடியாது. அந்த தெருவில் இருக்கிற ஆள் வந்து ஒரு 20 பேரில் 30 பேரில் ஒரு ஆள் கொடுக்காமல் இருந்து அந்த 19 பி மெம்பரும் அவங்கள வந்து ஏளனமாக பார்க்கக்கூடிய காட்சியை வந்து காமிக்க மாட்டாங்க. காரணம், 10-15 பேர் அதில் சைன் போட்டு அதில் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு முறையை ஏற்படுத்தி வச்சுருக்கணும். அதில் இந்த அம்மா வந்து அன்றைக்கு வந்து தற்செயலாக வந்து இட்லி சுட வரையில் அந்த கேஸு வெடிச்சு, கேஸ் வெடிச்சு கம்ப்ளீட்டாக அந்த ஆட்டோவும் ஃபயர் ஆகி கம்ப்ளீட்டாக பெரிய டேமேஜ் ஆகிடுச்சு. அவருடைய ஆட்டோவினுடைய இன்சூரன்ஸ் டேட்டும் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி எக்ஸ்பைரியாக இருக்குது. பட் அதை கன்வின்ஸ் பண்ணி ஒரு சம் அமௌண்ட் வாங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருந்தோம். ஓரளவுக்கு தங்க கொடுக்க முடிஞ்சு வாங்க முடிஞ்சிச்சு. இதற்கிடையில் வந்து இந்த அம்மா வந்து மருத்துவமனையில் போயிடுறாங்க. காரணம் வந்து பெரும்பாலான பகுதி வந்து ஃபயர் ஆகிடுச்சு, பேர்ன் ஆகி போச்சு, ஒரே பர்னிங்கில் இருக்கிறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்காக மற்றபடி இன்சூரன்ஸை மற்றபடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி உரிய சிகிச்சையெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்குது. ஸோ இதற்கு இடையில் வந்து இந்த அம்மா இறப்பதற்கு முன்னாடி ஒரு அடிஷ்னல் லோன் ஒன்று அப்ளை பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரு திருமணத்திற்காக, பையனுடைய திருமணத்திற்காக ஒரு 25,000 வேணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்க கேட்டுருக்குறாங்க. அந்த 25,000 பணமும் கிடைத்துருது. கிடச்சிட்டு இவங்க ஆக்சிடெண்ட் ஆகி ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிய மருத்துவமனையில் இருக்கையில் வந்து அந்த திருமண நிகழ்ச்சிக்காக வந்து முன்னாடி இன்விடேஷன் எல்லாம் அடித்ததுனால அவங்க வந்து அந்த திருமணத்தை நிறுத்த விரும்பவில்லை. அவர் கோயிலில் வந்து திருமணம் முடிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்துடுறாங்க. மருத்துவமனைக்கு வராங்க. அந்த அம்மாவும் ஆசீர்வாதம் கொடுத்துட்றாங்க. திருமணம் முடிஞ்சிருது. அந்த அம்மாவுக்கு ஒரு நிறைவு. ஏதோ வந்து நம்மளால் முடிந்தால் முடியாமல் இருந்தால் கூட கடன் தொகை கிடச்சதுனால அதில் வச்சு ஒரு அவனுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தோம். அவருக்கு கடனுடைய இதனுடைய இதனால் நமக்கு வந்து கொடுத்து வைக்கல, விட்டு போச்சு. திருமணம் முடிச்சிச்சு. அதனால் ரொம்ப திருப்தியாக அந்த இது பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு 4 நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டே வருது. ஒரு ஸ்டேஜில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணல. ஸோ ட்ரீட்மெண்ட் சப்போர்ட் பண்ணதுனால ஹாஸ்பிட்டலில் சொல்கிற மாதிரி, சாரி நீங்கள் எல்லோரும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்களுடைய மரியாதையெல்லாம் இப்போ செய்யணுங்கிற மாதிரி ஒரு மனித நேயம் இருந்ததுனால நான் நாங்கள் போகக்கூடிய நிலமை ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. உங்களுக்கான எல்லாம் ஒரு இறுதி காரியங்களை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிடிக்கல. டாக்டர் வந்து சடனாக வந்து, சார் ஐ ஃபர்காட் டு இன்ஃபார்ம் யூ தட் தெர் இஸ் அ லெட்டர் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஸ்மால் ஃபோல்டட் பேப்பர் கிவன் பை திஸ் லேடி டு யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. நான் வந்து என்ன பக்கத்தில் ஒரு சும்மா பொட்டல மழை இருந்துச்சு. சம்திங் ஏதோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக ஆஃபீஸில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். அதாவது நாங்கள் வந்து வற்புறுத்தவில்லை, அந்த ஏற்படவில்லை. ஆனால் கல்ச்சர் வந்து வேறு மாதிரி போயிருக்குது. காரணம் வந்து சோஷியல் செக்யூரிட்டின்னு சொல்ல மாதிரி சமுதாயத்தில் கூட இருக்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய மக்களையும் இணைத்து உருவாக்கிய முறையிலே அந்த குழு அமைந்திருப்பதனால் தன்னை பற்றி யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது, தன்னை பற்றி ஏளனமாக பேசிடக்கூடாது, தன்னை குடும்பத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாதுங்கிற எண்ணத்தை வந்ததுனால் நம்ம என்ன பண்ணுது, தனக்கு வந்து குடிகார கணவராக இருந்தாலும் அல்லது ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்து இப்போ ஆட்டோ இல்லாமல் திருமணமான பையனை வைத்து கூட அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும் அதில் எதனையும் பயன்படுத்தாது அவர் ஒரு முடிவு எடுத்துக் கொள்கிறார். அந்த முடிவு வந்து சோகமான முடிவு அல்லது எடுத்து சொல்வதற்கே கொஞ்சம் கண்ணீரோடு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அது. அந்த பொட்டலங்கள் கொடுக்கப்படுகின்றது. பொட்டலங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு அலுவலகத்தில் சென்று பொட்டலத்தை பார்த்து பிரித்து பார்த்தோம். ஆனால் அந்த பொட்டலத்தில் இருப்பது
தன்னுடைய கணவர் இருக்கையிலேயே தன்னோட கணவர் இருக்கை நின்ற பொழுது தன்னோட உயிர் போகப் போகின்றது என்று மருத்துவர் சொன்னதற்கு பின்னால் தன்னுடைய தாலி கயிறை ஏதோ சில ஒரு சில மணிக்குண்டுகள் உள்ள தங்கத்தை எடுத்து அந்த ஒட்டலத்தில் போட்டு நான் கடனாளியாக சாகவில்லை என்ற வாக்கியத்தோடு அந்த உறுப்பினருடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். இப்போ வந்து கல்ச்சர் வந்து அந்த அம்மா எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் வாழ்கிறது என்றால், மைக்ரோ கிரெடிட் உயிரோடு இருக்கிறது என்றால், அந்த அளவிற்கு தன்னை வந்து உருவப்படுத்தி மட்டுமல்ல தன்னை ஒரு நாயகன் முன்னிறுத்தி தன்னை நம்பி தனக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை நான் மோசம் செய்தவள் என்ற பிராண்ட் என்ற பெயரை நான் வாங்கக்கூடாது. எனக்கு பின்னால் என்னுடைய பிள்ளைகள் இருந்தாலும் என்னுடைய கணவர் இருந்தாலும் இந்த பொறுப்பை அவர்கள் எடுக்க வேண்டாம், என்னோடு செல்ல வேண்டும் என்று எந்த பெண்ணும், அதுவும் இந்திய பெண்ணு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற இந்த பெண்ணும் உயிரோடு இருக்கின்ற பொழுது தன்னுடைய தாலி நான் கயிறை மங்கள சூத்திர கயிறை எடுப்பது என்பது அறிதல் மறைத்து அந்த முயற்சிகளை பண்ணக்கூடிய அருமையான மைக்ரோ ஃபைனான்ஸினுடைய கிளையண்ட் வந்து இன்றைக்கு பரவி விரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான வழிகளை நாம் எடுக்கவில்லை என்றால், மனிதர்களாக பிறந்து கடவுள் நம்மளை எல்லாம் படைத்தது இன்னொருவர் இன்னொருவருக்கு உதவியாக இருப்பது, அவருக்கு முடிந்தாத அளவிற்கு இருக்கையில் உதவி செய்வதற்காகத்தான் நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நமக்கு முன்னால் இப்படிப்பட்ட சோக காட்சிகள் நிகழ்கின்ற பொழுது அதுவும் தன்னுடைய அதை வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சட்டன் இதை இறந்துவிட்டு செல்லுகின்ற பொழுது இதை யாரை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று எண்ணத்தை கூட கொண்டு வராமல், அதற்கு முன்னாலே ஒரு சோக முடிவா அல்லது சுகமான முடிவா அல்லது நியாயமான முடிவா அல்லது நீதியான முடிவா என்றெல்லாம் அந்த விவாதத்துக்கு செல்ல விரும்பவில்லை. பட் அந்த அளவிற்கு வந்து தன்னுடைய கல்ச்சர் அந்த வேல்யூஸ் அடாப்ட் பண்ணி இருக்கக்கூடிய மக்களை உருவாக்கி விட்டோம். 26 விழுக்காடு இருந்தாலும் கட்டி தீர்வேன் என்று சொல்லக்கூடிய சூழலை கூடக்கூடிய குடும்பங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 9 கோடி மக்கள், 10 கோடி மக்கள், இவர்களுக்கான ஒரு புதிய திட்டங்கள் ஏன் வரையப்படவில்லை? அதை வரையப்படுவதற்கு எவராலும் விரும்ப மாட்டார்கள். ஏனால் அந்த வழியாக வருமானம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய கோடி கோடியாக சம்பாதித்து பெறக்கூடிய உறுப்பினர்கள், ஷேர் வழியாக வருமானம் பெறக்கூடியவர்கள், ஐபிஓ வழியாக வருமானம் பெறக்கூடிய இவர்கள் விரிவடைந்து விட்டார்கள், விரிவடைந்து விட்டார்கள். மைக்ரோ ஃபைனான்ஸ் கான்ஃபரன்ஸ்லாம் நடந்துச்சுன்னா ஒரு பெரிய வெல் நோன் பிளேஸில், ஸ்டார் ஹோட்டலில் ஃபுட்டு, அங்கே கிடைக்கக்கூடிய ஃபுட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடவே முடியாது. நம்மளால வந்து ஒரு ஒரு ஏழ்மைப்பட்ட நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் இருக்கிறவர் கூட அது இந்த மாதிரி உணவுகளை அறந்த முடியாது, அந்த இடங்களில் போய் நம்ம தங்க முடியாது. அப்படிப்பட்ட இடங்களில் நடந்து கொண்டு வருகிறது. நடக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், ஆனால் அவர்கள் வந்து இந்தோனேஷியாவில் வளர்வது போல அல்லது சிங்கப்பூரில் வளர்வது போல அல்லது ஸ்ரீலங்காவில் வருவது போல சூடான் நாட்டில் வருவது போல இருக்கலாம், இருக்கட்டும், இருந்தாலும் அவர்களை புண்படுத்தி அவர்களை சோகப்படுத்தித்தான் இந்த வசந்தங்கள் வேண்டுமா என்பதை சிந்திக்க வேண்டும். அடுத்த வீடியோக்களில் அவர்களுக்கு எந்தெந்த மாதிரி முறையான வழிகள் உண்டு என்பதனை நானும் சிந்திக்கிறேன், நீங்களும் சிந்தியுங்கள். நம்மால் முடிந்த வரைக்கும் நம்மளோடு இருக்கக்கூடிய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு முடிந்த அளவிற்கான உதவிகளை செய்வோம். வாருங்கள், சிந்திப்போம், முடிவு காண்போம். நன்றி.